பசலுக்கு பதிலாக நாமல் சூடுபிடிக்கும் தேர்தல் கள்ளம். ஜேவிபியின் ஸ்தாபகரின் மகன் தேர்தலில் போட்டி. அனுர டக்ளஸ் தொலைபேசி உரையாடல். பேசப்பட்ட விடயம் இதுதான். அனுர் அரசுக்கு பெரும்பான்மை வழங்கக்கூடாது, வலுக்கும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வாழ்க்கைக்கு ஓய்வு கொடுக்கும் மற்றொரு அரசியல்வாதி. இறுதியாகியுள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் பட்டியல். சஜித் பிரேமதாசுவின் உயிர் அச்சுறுத்தல், போலீசார் வெளியிட்ட தகவல். ஊழல் மோசடியிலிருந்து ரணில் விடுபட்டார், தெளிவுபடுத்திய அரசாங்கம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே அமெரிக்கா பறந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சா பொது தேர்தலில் கட்சி வழிநடத்துவதற்கு நாடு திரும்ப மாட்டார் என தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் பசில் ராஜபக்சா அமெரிக்கா சென்றார். எனினும் பொது தேர்தலில் கட்சி வழிநடத்துவதற்கு அவர் இலங்கை திரும்புவார் என மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் அறிவித்து வந்தனர். பொது தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் ஆரம்பமாகியுள்ளது. எதிர்வரும் 11 தேதியுடன் அப்பணி முடிவு து. ஆனாலும் பசில் ராஜபக்சே இன்னும் வரவில்லை. இனியும் அவர் வரமாட்டார் என கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. பொது தேர்தலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் நாமல் ராஜபக்சே வழிநடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜேவிபியின் ஸ்தாபகரான ரோஹன விஜயவீரவின் மகனான உவிந்து விஜயவீர எதிர்வரும் பொது தேர்தலில் களமிறங்க உள்ளார். இரண்டாம் தலைமுறை எனும் அமைப்பின் தலைவரான இவர் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோலே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் மகன் தகம் ஸ்ரீசேனா பொது தேர்தலில் மௌவி ஜனகத் கட்சியில் பொலனரவி மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான லக்ஷ்மன் கிரியலவின் மகள் கண்டி மாவட்டத்தில் களமிறங்க உள்ளார். லக்ஷ்மன் கிரியல்லம் இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் உரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. வேலணை பிரதேசத்துக்கு பொதுமக்களை சந்திப்பதற்கு டக்ளஸ் தேவானந்தா விஜயம் செய்திருந்த தருணத்தில் இந்திய இழுவை படகுகள் தமது பகுதிக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் நிலைமைகள் அதிகரித்து வருகின்றன என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்விதமாக நிலைமைகள் தொடர்பு கதையாக இருக்கின்ற நிலையில் இந்திய வெளிவிகார அமைச்சர் சுப்பிரமணிய ஜெய்சங்கரின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைதான 50 இந்திய மீனவர்கள் எதுவிதமான நிபந்தனைகளுமின்றி விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆகவே தமது வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு வருகின்றமை புதிய ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் டக்ளஸிடம் வலியுறுத்தியிருந்தனர். இந்த விதமான நிலையில் குறித்த பகுதியில் நின்றவாறே டக்ளஸ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தொலைபேசியில் அழைப்பு உரையாடியிருந்தார். இதன்போது பொதுமக்கள் வெளிப்படுத்திய ஆதங்கத்தினையும் அவர் எடுத்துரைத்திருந்தார். அதன்போது ஜனாதிபதி அனுரகுமார குறித்த விடயம் சம்பந்தமாக தான் கவனம் செலுத்துவதாகவும் அது தொடர்பில் விரைவில் டக்ளஸுடன் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் அவசியமற்றது. பொது தேர்தல் ஜனாதிபதிகளுக்கு 3/2 பெரும்பான்மை வழங்க வேண்டாம். 113 ஆசனங்களை வழங்கினால் போதும் என்பதை மக்களிடம் வலியுறுத்துகின்றேன் என மவினா ஜனதா கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரொஹான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். மஃபிமுதா ஜனதா கட்சி சார்பில் 22 தேர்தல் மாவட்டங்களிலும் வேட்பாளரை களமிறக்குவோம். நாடாளுமன்றத்தின் பிரதான அரசியல் கட்சிகளாக இடம் பிடிப்போம். ஊழலுக்கு எதிர்ப்பாக குறிப்பிடுபவர்களை பேச்சளவில் மாத்திரமே செயற்பட்டுள்ளார்கள். நாங்கள் செயலளவில் ஊழலை எதிர்த்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல் மோசடியை சுட்டிக்காட்டியதால் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டேன். என்னை அமைச்சு பதவியிலிருந்து ஊழல்வாதிகளை பாதுகாத்தமை அவர் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு ஒரு காரணியாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய மக்கள் சக்திக்கு 3/2 பெரும்பான்மை மக்கள் வழங்கக்கூடாது. 113 ஆசனங்களை மாத்திரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக கூறப்படுகிறது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது அவசியமற்றது. நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பை திருத்தம் செய்ய வேண்டுமே தவிர அடிப்படைவாத நோக்கமுடைய டயஸ்போராக்களின் நோக்கத்திற்கு அமைய புதிய அரசியலமைப்பை இயற்றக்கூடாது. தேசியத்தை முன்னிலைப்படுத்தியே செயற்படுவோம். காரணிகளுக்காகவும் தேசியத்தையும் தேசிய உற்பத்திகளையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தேசியத்தை பாதுகாப்பதற்கு பலமான எதிர்க்கட்சி மக்கள் தோற்றுவிக்க வேண்டும். அப்போதுதான் அரசாங்கம் சிறந்த முறையில் செயற்படும் என்றார்.
76 வயதாகும் எதிர்க்கட்சியின் மூத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராக்ஸ்மென் கிரியல் தனது 36 ஆண்டுகால நாடாளுமன்ற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். அந்த வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே அலிசப்ரி பந்துல குணவர்த்தன காமினி லொகுகே போன்றோரும் நாடாளுமன்ற வாழ்க்கைக்கு ஓய்வை அறிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிரியல் பல தசாப்த கால அரசியல் சேவையின் பின்னர் ஓய்வெடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை அவரது மகள் கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் கீழ் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதை உறுதிப்படுத்துமாறு செய்தியாளர்கள் லக்ஷ்மண் கிரியலவிடம் கேட்டபோது இந்த விடயம் இன்று வெளிப்படுத்தப்படும் என்று பதிலளித்திருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விவரம் இறுதியாகியுள்ளது. சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் குறித்த கூட்டணிக்கு அண்மையில் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன. வி மணிவண்ணனுக்கு முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்து அக்கட்சியின் மூத்தவர்கள் பலர் அதிருப்தியடைந்து கட்சியின் செயற்பாட்டிலிருந்து ஒதுங்கிச் சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து வி மணிவண்ணன் தரப்பே வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் விஸ்வலிங்கம் மணிவண்டன், வரதராஜன் பார்த்திபன், யாழ் மத்திய கல்லூரி கிரிக்கெட் பயிற்சியாளர் செல்டன் சிற்பரன், கோப்பாய் விளையாட்டு உத்தியோகஸ்தர் ஜெனிட்டன், சட்டத்திரணி உமாகரன் ராசையா, முன்னாள் தமிழரசு கட்சியின் மகளிர் அணி உறுப்பினர் மிதலை செல்வி, கோகிலவாணி, சாவகச்சேரியைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றின் பிராந்திய முகாமையாளர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக வெளியான தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் நிகால் தல்துவர் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலின் போது முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக தகவல் கிடைத்தது. எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்திய விசாரணைகளில் அது தொடர்பான தகவல் உறுதி செய்யப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவையில்லை என்பதனால் கூடுதல் படையணிகள் திரும்ப பெறப்பட்டதாகவும் ஆனால் அவருக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு வழங்கப்பட்ட அதிகாரிகளை திருப்ப அழைக்கும் போது சபாநாயகர், பிரதி சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் வழங்கப்பட்ட கூடுதல் அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதென அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் 317 அதிகாரிகளின் நீக்கம் தொடர்பில் தவறான செய்திகளை வெளியானது என அவர் பாதுகாப்பு நீக்கப்படவில்லை. போலீஸ் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 50 பேர் உட்பட அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பாதுகாப்பு நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் ஏனைய முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்களை மதிப்பீடு செய்து அதற்கேற்ப செயற்படுவதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சட்ட நடவடிக்கையின் காரணமாகவே விடுவிக்கப்பட்டார் என்பதை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார். இதன்படி ரணில் விக்ரமசிங்கே குற்றமற்றவர் என்பதனால் அல்ல, சட்ட நடவடிக்கைகளின் காரணமாகவே விடுவிக்கப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக படிப்பாளர் கூறியதை தாம் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் ஹெரத் குறிப்பிட்டுள்ளார். 2015 ஆண்டு விக்ரமசிங்கே பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்தபோது இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான வரலாற்றை இலங்கை பொதுமக்கள் நன்கு அறிவார்கள் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அப்போது விக்ரமசிங்கவின் நெருங்கிய சகாவான அர்ஜுனா மகேந்திரன் மத்திய வங்கி ஆளுநராக கடமையாற்றினார். அர்ஜுனா மகேந்திரன் மீதான விசாரணையின் போது ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் இந்த பிணைமுறி வழக்குகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனினும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு கோப் குழுவி கலைக்கப்பட்டது என்பதையும் பொதுமக்கள் அறிவார்கள் என அமைச்சர் கேரத் தெரிவித்திருக்கின்றார். பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹெந்தினத்தியின் கீழ் மற்றும் ஒரு கோப்குழு உருவாக்கப்பட்டது. ஆனால் அவரின் கண்டுபிடிப்புகள் நசுக்கப்பட்டன என விஜித கெரத் குறிப்பிட்டுள்ளார். இந்த சவால்கள் இருந்தபோதிலும் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்திற்கு அழைப்பதற்கு எந்த தடையும் இல்லை என அமைச்சர் ஹெரத் உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் அறிக்கைகள் மற்றும் ஆணைக்குழுக்களின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணையை மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக கெரத் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் இல்லாமல் நீதி வழங்க முடியாது. எனவே கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு சிறிது காலம் எடுக்கும். எனினும் அரசாங்கம் யாரையும் பழிவாங்க முயற்சிக்கவில்லை என்று அமைச்சர் விஜித ஹெரத் கூறியுள்ளார்.